ரைட்டர் டைரக்டர் ஆக்டர் ஜிஎம் குமார் சார் தான் கூட இருக்காரு. அடிச்சு கிளைமேக்ஸ்ல ட்ரெஸ் இல்லாம ஓடுறீங்க நீங்க அப்படின்னாரு. நான் கதையெல்லாம் மறந்துட்டேன். தமிழ்நாட்டில் வந்து ஓப்பனாக லிவிங் டுகெதர் நாங்கள் தான். ஃபைவ் மந்த்ஸு இன்னைக்கு வருமா இன்னைக்கு வருமா இன்னைக்கு வருமா டெய்லி பயந்துக்கிட்டே லொக்கேஷன் போயிட்டு கர்நாடகாவிலும் தள்ளிட்டு தான் உண்மை. ஆக்ட் பண்ணுற ஒரு ஒரு சீனும் வந்து என் லைஃப் கூட சேர்ந்த சீனாக இருந்துச்சு. தாடி வச்சுருந்தேன்னா கிருதா வச்சுருந்தேன்னா மீசை வச்சுருந்தேன் கஷ்டப்பட்டுருந்தாங்கிறேன் டிங்க அடிச்சுருந்தாங்கிறேன் என்ன பண்ண சொல்கிறேன் படம் வருதில்லை. டேக் ஓகேப்பா. வெல்கம் டு த ஷோ சார். எப்படி இருக்கிறீங்க? இன்னும் நிறைய லிஸ்ட் இருக்கு டிராவலர் அதெல்லாம் பெருசாக சொல்லி முடித்தோம்னா நம்ம அப்படி இன்டர்வியூவில் எதுவும் பேச முடியாது. எப்படி நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இக்கட்டான டைமில் வந்து கேட்குறீங்க. அது வேணால் கரெக்டு தான் சார். ஆமாம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம், செம ஹாப்பி. ஓகே. ஸோ முதல் விஷயமா நான் கேட்குறது தான், எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா உங்களை உங்களோட ஆக்டிங் ஒரு ஆக்டராக வந்து பெர்ஸ்பெக்டிவாக பார்க்குறப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா வெயில் படத்துலேயும் சரி உங்களோட ரோல் ரொம்ப ஒரு ஐகானிக் படமாக இருந்தது. அப்பா கேரக்டர், அப்பா கேரக்டர்னால் இவர் தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதில், ரிஜெக்ட் ப்ரொஜெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஆக்டிங் கரியரை பற்றி ஃபஸ்ட்டு பேசலாம். எனக்கு சினிமாவில் வந்து இருக்கிற 24 யூனியனில் வந்து ஒரு யூனியனில் மட்டும் நான் சேரவே கூடாதுன்னா அது வந்து ஆக்டர்ஸ் யூனியன். எனக்கு ஆக்டிங்னா சுத்தமாக பிடிக்காது. எங்கள் டேரக்டர் பாக்யராஜ் சார் என்னை எவ்வளோ ட்ரை பண்ணார். ஃபஸ்ட்டு இன்ட்ரு போய் நாளைவால் தான் என்னை வந்து அவர் என்னை வந்து ஒரு கேரக்டர், அதாவது பழனிசாமி அண்ணனுடைய அப்பாவும் ஆக்ட் பண்ண அண்ணன் ஆக்ட் பண்ண வச்சார். ஒரு 5000 ஃபீட் ஷூட் பண்ண வச்சுட்டு ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட்டிங்கில் போயிடுச்சு. எனக்கு ஆக்டிங்கே வராது, கேமராமேனால் வரதுக்கு நான் வெக்கப்படுவேன். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரான ரைட்டரான ரைட்டரான பிறகு டைரக்டரான டைரக்டரான பிறகு ப்ரொடியூசரான ப்ரொடியூசரான பிறகு பிச்சைக்காரனான பிச்சைக்காரனான ஒன்று டாக்குமெண்ட் எடுக்க போனேன். டாக்குமெண்ட் எடுக்க போன பிறகு திருப்பியும் பிச்சைக்காரனான பிச்சைக்காரனானு திருப்பியும் வந்தேன். அதுக்குள்ளே இண்டஸ்ட்ரி மாறி போச்சு. இண்டஸ்ட்ரி மாறி போனால் என்ன பண்ணான்னு சுற்றின்னு இருக்க சமயத்தில் என்னோடய அசிஸ்டன்ட் வந்து ராஜ் கபூர் வந்து ஆக்ட் பண்ணுங்கள் சார்னு ஆக்டிங் கொடுத்தாங்க. இதுக்கு நடுவில் 92 வந்து பாரதிராஜா சார் வந்து என்ன டிஸ்கஷனுக்கு வான்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு கூட்டின்னு போயிட்டு நேராக கேமரா மூலம் நிற்க வச்சிட்டார் கேப்டன் மகள்னு ஒரு படத்தில், அவரோட படத்தில். ஸோ அஃபிஷியலாக இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து பாரதிராஜா சாருடைய கேப்டன் மகளில் தான். லிவிங்ஸ்டன்னு குஷ்பு நெப்போலியன் எல்லாம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் அதை பர்சியூ பண்ணவே இல்லை. நான் பாட்டு காட்டுக்குள்ளே டாக்குமெண்ட்ரி பண்ண போயிட்டு திரும்பி பிச்சைக்காரன் ஆகிட்டு திரும்பி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கையில் காசும் கிடையாது, எக்கச்சக்கமான கடன். அந்த சமயத்தில் அவன் ஆக்ட் பண்ண கூப்பிட்டான், அவன் கூப்பிட்டான். அதுக்கப்புறம் துரை சார் வந்து தொட்டி ஜாயில் கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் எந்த படமும் வரல. ஒரு நாள் வந்து எப்போதும் என் கூட ஒரு 5 பேர் டைரக்ஷன்லாம் கிடையாது கூட எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எப்போதும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 5 பேர் கதை பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ ஒரு நாள் மேலே மொட்டை மாடியில் மரத்துக்கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சங்கர் சார் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காங்க வசந்த பாலன் அசிஸ்டன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னேன். வந்தோடனே சார் ஒரு கேரக்டர் இருக்குது நீங்கள் பண்ணணும், உங்களை வந்து வீடியோ எடுத்துன்னு போகணுன்னு சொன்னாங்க. நான் எதுவுமே ரொம்ப காமெடியாக எடுத்துப்பேன். சரி ஓகே எடுங்க அப்படின்னா அவங்க எடுத்தாங்க. எடுத்து முடித்தோடனும் அதுக்கப்புறம் ஒரு 6 அதை பற்றி எந்த விதமான நியூஸும் வரல. 6 அப்புறம் வசந்த பாலன் சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, டேரக்டர் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறது வாங்க அப்படின்னு. ஆஃபீஸுக்கு கிளம்பி போனேன். இதே காஸ்டியூம், என்னுடைய ஒரிஜினல் காஸ்டியூம் இது. அங்கே போனேன். அங்கே போனவொன்னா உள்ளே போகிறேன், ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன், வசந்த பாலன் சார் அசிஸ்டன்ட் உட்காந்துருந்தார். எனக்கு அந்த ஆம்பியன்ஸே புது ஆம்பியன்ஸு. உட்காந்துருக்க சமயத்தில் அந்த அசிஸ்டன்ட் என்னை பார்த்து நீங்கள் தான் சார் கரெக்ட் அப்படின்னா. எதுக்கு இவன் கரெக்டுன்னு சொல்கிறான் சமயத்தில் வசந்த பாலன் சார் வந்தார். வந்தோடனே என்னை பார்த்தார், சார் அந்த கேரக்டர் பண்ணிட்டுங்க சார், நாளைக்கு வந்து உங்கள்கிட்ட காசு சொல்லுவாங்க. இதே இடத்துல மறுநாள் வந்து அவன் சரவணன் அப்படின்ற அசிஸ்டன்ட் வந்து உட்காந்து என்கிட்ட கதை சொன்னார். கதை சொல்லும் போது நான் கேட்ட முதல் கேள்வி, இந்த அப்பா கேரக்டர் யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் தான் சார் பண்ணுறீங்கம்மா, இது நீ உட்காந்துக்கிற இடத்துல தான் நான் உட்காந்துக்கிறேன். அப்படியே கீழே விழுந்துட்டேன். நான் சத்தியமாக என்னால் பண்ண முடியாது, நான் நடிகன் கிடையாது, ஏதோ காமெடிக்கு கூப்பிடுங்கன்னு நினச்சேன் நான். ஆனால் தான் நேற்று நான் வந்தேன், இதெல்லாம் சீரியஸாக சொல்கிறீங்களாப்பா அப்படின்னு. நான் எதுவுமே ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிற ஒரு கேரக்டர், நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன் சார், சீரியஸாக சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் என் லைஃப்பில் வந்து அந்த பர்டிகுலர் கேப்பில் வந்து என் லைஃப்பில் ரொம்ப பெரிய ஒரு பர்சனல் லாஸஸ் வர ஆரம்பிச்சிது. அதை ரொம்ப பாதிச்சிருந்தது, ரொம்ப ஒரு ட்ரெமெண்டஸ் பர்சனல் ப்ராப்ளம் வந்தது. நான் ஆக்ட் பண்ண போயிருக்கிற சமயத்தில் கேமரா முன்னாலே பயந்தேன் நான். வந்து என்னோடய பர்சனல் ப்ராப்ளம் வந்து எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு. நான் கேமராவை மறந்துட்டேன், எதிர்க்கிற ஆளுங்களை மறந்துட்டேன், எல்லாரையும் மறந்துட்டேன். நான் ஆக்ட் பண்ணுற ஒரு ஒரு சீனும் வந்து என் லைஃப் கூட சேர்ந்த சீனாகவே இருந்துச்சு. ஸோ அந்த படத்தை நான் ஆக்ட் பண்ணல, ஐ ஜஸ்ட் எமோட்டட். படத்தை முடிச்சுட்டு நான் பாட்டு ஊட்டிக்கு போயிட்டேன். ஊட்டிக்கு போன பிறகு எனக்கு டைரக்டர் ஜீவா இறந்துட்டார்ல, கேமராமேன் ஜீவா, அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், என்ன சார் எல்லோரும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு.
எனக்கு புரியவே இல்லை. எனக்கு அது ஸ்ட்ரைக்கே ஆகலை. அதுக்கப்புறம் நான் மாயாண்டி குடும்பத்தார் பண்ணேன். அப்போது நான் ஆக்டராக ஃபீல் பண்ண அதே எமோஷனோட பண்ணேன். அவன் இவன் பண்ண ஆரம்பித்த பிறகு அந்த ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஓடும் போது தான் எனக்கு தெரிய வந்தது நான் எவ்வளோ தூரம் ரியாலிட்டியிலேருந்து வெளியே போயிருக்கிறேன். ஏன்னா நான் ட்ரெஸ்ஸே இல்லாத ஓடும் போது எனக்கு ஃபீலிங்கே இல்லை. 5000 பேர் என்னை பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் வந்து ஒரு 80 feet தொங்கின்னு இருக்கிறேன். ஒன்றுமே இல்லை உடம்புல. எனக்கு ஒன்றுமே தெரியல. எனக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக பிளாங்காக லிவ் பண்ணிக்கிறேன் அந்த ஏஜ். அந்த படம் முடிஞ்ச பிறகு தான் எனக்கு ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் வந்தது. சரி ஆக்ட் பண்ணலாமே. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கூட டயலாக் என்னால் சொல்ல முடியாது. யாராவது ப்ராம்ப்ட் பண்ண தான் டயலாக் சொல்ல முடியும். ஸோ இட்ஸ் அ ஃப்ரீக்கி ட்ரிப் மேன். இட் ஹேப்பன் பை இட் செல்ஃப். ஐ டோன்ட் ஹவு இட் ஹேப்பன். ஹவு ஐ பிகம் அன் ஆக்டர் டு டுடே ஐ எம் கன்ஃபியூஸ்ட். ஐ எம் ஃப்ளாம்பகாஸ்டட். ஐ டோன்ட் நோ. இட்ஸ் ஹேப்பனிங். இட்ஸ் ஜஸ்ட் ஹேப்பனிங். ஓகே சார். ஸோ அதே மாதிரி அவன் இவன் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா பாலா சார் வந்து ரோல் சொல்கிறப்போ ஒரு சின்ன ரோலாக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட். ஆமாம், சின்ன ரோலாக தான் கொடுத்தாரு. அவர் வந்து என்னை கூப்பிட்டாரு. என்னை கூப்பிட்டு ஒன்று அப்போ வந்து நான் வந்து தாடி வச்சுருந்தேன்னா, கிருதா வச்சுருந்தேன்னா, மீசை வச்சுருந்தேன்னா ஏதோ ஒன்று அவர் பார்த்தாரு. பார்த்துட்டு எதிர்பார்க்கல சார் உங்ககிட்ட அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் உங்களை வந்து மீட் பண்ணது பெரிய விஷயம். நான் வேறு ஒரு லுக்கு ஒன்று எதிர்பார்த்துருந்தேன் நான் அப்படின்னு சொன்னார். சார் நம்மளோட மீட் பண்ண எனக்கு கூப்பிட்டதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 2வது நாள் வேலூர் மாவட்டம்னு ஷூட்டிங் போகிறேன். எனக்கு வந்து அந்த மேனேஜர் வந்து சொல்கிறாரு, சார் பாலா சார் உங்களை குற்றாலம் வர சொல்கிறாரு அப்படின்னு. நாளைக்கு போக முடியாது, ஷூட்டிங் பேக்கப் ஆகுது, 2 மணிக்கு பேக்கப் ஆகுது, நான் 4 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கு மறுத்த நாள் போனேன். போய்ட்டு அன்றைக்கு முடிவு தான் அவரை பார்க்கல நான் குற்றாலத்தில். அதுக்கு மறுநாளும் பார்க்கல. அதுக்கு மறுநாள் வந்து லொக்கேஷன் வர சொன்னார். வந்து எனக்கு நீண்ட நாள் கால்ஷீட் வேணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு படத்தை நடிக்க ஆரம்பித்தேன். ஆரம்பித்து ஒரு 8வது நாளில் ஒரு சீன் ஒன்று ஆக்ட் பண்ணோம், நான் ஆரியா விஷால் ஒரு தண்ணிக்குள்ளோம். அந்த சீன் முடித்த பிறகு ஒரு 10:30 அந்த சீன் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போயிட்டு அடுத்த ஷார்ட்டுக்காக ரெடி ஆகிற சமயத்தில் எல்லோரும் பேக்கப் பண்ணி போயின்னுக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு பேக்கப் பண்ணி போயின்னுக்கிறாங்க அப்படின்னு. ஒன்று மேனேஜர் வந்தாருன்னா, வீட்டுக்கு ரூமு கிளம்பலையா அப்படின்னாரு. இது நடக்கிறது வந்து பெரிய குளத்தை சாரி. டேரக்டர் பேக்கப் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு. எனக்கு தெரியல. ஓகே, பேக்கப்னா சந்தோஷம் தான். காலை போகணும் என்ன ரீசன் சொல்லவே இல்லை மறுநாள் வந்து ஒரு மலை மேலே ஷூட்டிங். ஸோ நான் சொன்னேன், ஐயோ எனக்கு வீசிங் வச்சுட்டு இவ்வளோ பெரிய மலை ஏற முடியாது, நம்ம சீக்கிரம் லொக்கேஷன் போயிடலாம், நான் ஏறுறதுக்கு அப்படியாவது 2 hours ஆகிடும், வீசிங்கில் மாட்டிப்பேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் போயிட்டு மலை ஏறி உட்காந்துட்டேன். அன்றைக்கி டைரக்டர் வந்தார். எல்லாம் காம்பினேஷன் ஆர்டிஸ்ட்டு விஷால், ஆரியா, அம்பிகா எல்லோரும் வந்திருந்தாங்க. ஈவினிங் 5:00 வரைக்கும் டைரக்டர் ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கியிருந்தார். அன்றைக்கும் ஷூட்டிங் இல்லை, எல்லாம் ஆர்டிஸ்ட் வச்சுட்டு 5:30 லைட்டு போகிற சமயத்தை ஒரு நான் விஷால் ஆரியா வச்சுட்டு ஒரு சீட்டார் ரசீன் எடுத்தார். அப்போ விஷால் என்ன கேட்டான், நேற்று டிஸ்கஷன் போயிருந்தீங்களா நீங்கள் அப்படின்னு. இல்லையே அப்படின்னு கேட்டேன். திரும்ப ஆரியாவும் விஷால் ஏதோ பேசினாங்க. திரும்ப விஷால் என்ன கேட்டீங்க, டிஸ்கஷன் போனீங்களா? இல்லையே. மறுநாள் ஷூட்டிங்கில் வந்து ஒரு மாந்தோப்பில் பைசன் காடு அதுவும் அங்கே டக்கு நான் தனியாக உட்காந்து தம் அடிச்சிருந்தேன். பாலா சார் வந்தார். வந்தோடனே கதை சொல்கிறேன் சார் அப்படின்னாரு. கதை சொல்லிவிட்டு அவர் கதை சொல்லி முடிக்கிறார். அதான் ஃபஸ்ட் டைம் நான் கதை கேட்குறேன். ஆமாம், கடைசி கிளைமேக்ஸில் ட்ரெஸ் இல்லாமல் ஓடுறீங்க நீங்கள் அப்படின்னாரு. நான் கதையெல்லாம் மறந்துட்டேன். ட்ரெஸ் இல்லாமல் ஓடுறேன்னா நான் என்ன பண்ணுறது? ஒரு 3 months அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பித்து 3 months அப்புறம். அதுக்கப்புறம் நான் அவரோட அசிஸ்டண்ட்டு செந்தில் இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு, சார் கடைசி நாள் எல்லாரும் பேக் பண்ணிட்டு போன பிறகு மட்டும் இந்த ஷார்ட் எடுங்க சார் அப்படின்னு. ஆ எடுத்துடலான்னு சொல்லிட்டார். அது யூஷுவலாக அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 5 months இன்றைக்கி வருமா டெய்லி பயந்துக்கிட்டே லொக்கேஷன் போயிட்டு ஒரு நாள் போய் லொக்கேஷன் இறங்குறேன். அந்த பையன் விக்னேஷ் என்னுடைய ஆரிய கூட வருவான். ஒரு பையன் அவன் ஓடி வரான், சார் இன்றைக்கி உங்கள் ஷார்ட் சார், சார் இன்றைக்கி உங்கள் ஷார்ட் சார்னா. அப்பா அதுலேருந்து ஒரு 12 days ஒரு ட்ரிப் இருக்கு. நிர்வாணா அப்படின்னா என்ன? லைஃப்பில் வந்து கற்புன்னு சொல்கிறது ட்ரெஸ்ஸு தான். கற்பு வந்து பாடியில் கிடையவே கிடையாது. அது போய் சொல்லிகிட்டு இருக்கிறோம். கற்புன்றது நம்ம போட்டுங்கிற ட்ரெஸ்ஸு. ஒரு தடவை நம்ம பாத்ரூமில் போகும்போது நம்ம கற்பு அழிக்கப்படுது கண்ணாடியில் இல்லை. ஸோ அது போன பிறகு அதுக்கு மேலே என்ன இருக்குது? அவ்வளோ பேர் எதிர்க்கும். ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அந்த ஷூட் பார்க்க வந்த அத்தனை பெண்களும் ஃபீல் பண்ணாங்க தவிர யாரும் கிண்டல் பண்ணல. அதான் வில்லேஜுக்கும் மெட்ராஸுக்கும் உள்ள வித்தியாசம். அவங்களுக்கு வந்து நேக்கட் வில்லேஜில் வந்து நேக்கட்னஸ் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம். அந்த ட்ரைபலிசம் அவங்க மைண்ட்குள்ளே இருக்கிறன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுது.
யாருமே அதை தப்பாக பார்க்கல. இதை நினச்சி பார்த்து இதே நான் மவுண்ட் ரோட்டில் பண்ண முடியுமா? அதே மாதிரி இயக்குனராக என்ட்ரியான ஒரு விஷயம் அறுவடை நாள். ஸோ அப்படின்ற ஒரு படம் வந்ததுக்கப்புறம் வந்து இன்னும் தமிழ் சினிமாவுக்கு பல படங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு நான் வந்து மாட்டிருந்தேன். வந்து சென்சார் போர்டில் மாட்டிக்கிட்டேம்மா, சென்சார் போர்டில் மாட்டிட்டேன். என்னுடைய கதைகள் 4 படமும் வந்து இப்போ என்னமோ சென்சார் போர்டை பற்றி பேசின்னு இருக்காங்க. என்னோடய அறுவடை நாளும் வந்து பேண்டு, என்னோடய இரும்பு பூக்குளம் பேண்டு, என்னோடய பிக் பாக்கெட்டும் பேண்டு, என்னோடய உருவமும் பேண்டு. நான் வெறுத்து போயிட்டு இண்டஸ்ட்ரி விட்டு போனேன். எல்லாரும் வேறு வேறு காரணம் சொல்கிறாங்க, இவருக்கு இந்த பழக்கம் இருந்துச்சு அதனால் போயிட்டாரு, இவருக்கு இந்த மாதிரி தொடர்பு இருந்துச்சு அதனால் போயிட்டார், எல்லாம் கிடையவே கிடையாது. சென்சார் போர்டில் எனக்கு தெரிய வந்துச்சு என்னோடய கதைகள் ஒத்துக்க மாட்டாங்க. 4 படமும் எப்படி பேன் ஆக முடியும்? ஆமாம், எடுத்த 4 படம், 4 படமும் வந்து அறுவடை நாளில் வந்து ஒரு சாங், ஒரு காவியம்ன்ற இளையராஜாவோட சாங், அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சாங்கை தூக்குனாங்க. 4000 feet தூக்குனாங்க. பிக் பாக்கெட்டை வந்து பேண்டுன்னு சொன்னாங்க. இட் கெனாட் பி ஸ்க்ரீன் எனிவேர் இன் இந்தியான்னு சொன்னாங்க. இரும்பு பூக்கள் டோட்டலி பேண்ட், கட் பண்ணிட்டாங்க, கொதறிட்டாங்க. எல்லா படமும் கொதறி கொதறி வந்துச்சு, உருவமும் கொதறிட்டாங்க. நான் பாம்பேயில் போயிட்டு எக்ஸ்ட்ரீமாக செலவு பண்ணிவிட்டு உருவத்தை கொண்டாந்து ரிலீஸ் பண்ணேன். ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் வேறு வாங்கிட்டு எல்லாம் வாங்கி பண்ணேன். அப்போ கூட ஒர்க் அவுட் ஆகல. என்ன டிஸ்டன்ஸ் யோசிச்சிங்களா? ஏன்னா சென்சார் போர்டுக்கும் உங்களுக்கு நார்மலாக திங்க் பண்ண சொல்கிறாங்க. அப்நார்மலாக திங்க் பண்ணாதே, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணாதே, நார்மலாக திங்க் பண்ணு. நீ அப்நார்மலாக திங்க் பண்ணினா, எக்ஸ்ட்ரானாக திங்க் பண்ணால் நீ சென்சார் பண்ணப்படுவேன். அதாவது என்ன சொல்கிறது, எல்லாமே பொய்யிலேயே வாழ்ந்துட்டுருக்கணும், பொய்யிலே வாழ்ந்துட்டுருக்கணும். அது எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குது, அவ்வளோதான், சிம்பிள் ஆஸ் தட். அதில் வெறுத்துட்டேன் நான். இது வந்து இனிமேல் என்னோடய ஐடியாஸ் வந்து வரப்போகிறதில்ல. வாட் இஸ் த பாயிண்ட்? அந்த படம் பண்ணுறதுக்கு நான் வரல, இந்த மாதிரி படத்தை சொல்கிறதுக்கு தான், இந்த மாதிரி தோட்டம் சொல்கிறது தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஐ காட் ஃபைட் அப். அதுக்கப்புறம் உருவத்தில் வந்து லாஸ் எக்கச்சக்கமாக ஆகிப்போச்சு. இன்றைக்கு வரைக்கும் வந்து அந்த லாஸ் நான் அந்த கடல்லேருந்து வெளிவர முடியுது. ஓகே, பட் ஆனால் தமிழ் சினிமாவில் சுதந்திரம் உங்களுக்கு கொடுக்காமல் விட்டாங்க. தமிழ் சினிமாவில் கிடையாது, சொசைட்டி. இது சென்சார் போர்டு சொசைட்டியில், இட் ரெப்ரசென்ட் த சொசைட்டியில் அவங்க. ஒரு 7-8 வருஷம்லாம் காட்டிலேயே நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்க, அந்த வைல்டு லைஃப் ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் அனுபவித்த எக்ஸ்பீரியன்ஸ், எதனால் அந்த பாத்தை சூஸ் பண்ணீங்க? அங்கே ஒரு ஃபீல் வந்து என்னன்னா, என் லைஃப்பில் வந்து ரெண்டு ஆம்பிஷன் இருந்தது. ஒன்று சினிமாவில் இருக்கணும், சினிமாவில் இல்லைனா அமெரிக்காவில் இருக்கணும். காட்டுக்கு போன பிறகு நான் சினிமாவும் மறந்துட்டேன், அமெரிக்காவும் மறந்துட்டேன். அது வந்து ஒரு போதை. ஓகே, காடு வந்து ஒரு போதை, அது இயற்கை இருக்குது, அந்த மாதிரி ஒரு போதை கிடையாது. 8 இயர்ஸ் நான் சுற்றின சுற்றில அங்கே இருந்த ஒரு அந்த 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 சைலன்ஸ் இருக்குது, அந்த சைலன்ஸும் அந்த காடும், அது கூட ஒரு 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 கான்வர்சேஷன் இருக்கு அவங்க கூட, உனக்கும் அதுக்கும் உள்ள ஒரு கான்வர்சேஷன். அதில் இருக்கிற ஒரு சோகம் மாதிரி நீ எதுவும் பார்க்க மாட்டேன். அதில் இருக்கிற அந்த காற்றுல இருக்கிற சோகம், அந்த சவுண்டில் இருக்கிற சோகம், என்னை காப்பாற்று 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 காப்பாற்றுன்னு சொல்கிற சோகம் இருக்குது. அதே மாதிரி அந்த கிரைம்ஸ் எல்லாம் வெளியே வந்து மிக்ஸ் ஆகிட்டுருக்காங்க. நீங்கள் சொல்லிட்டுருக்காங்களே, இவன் கன்னடிகா, இவன் மலையாளி, இவன் தமிழ், இவன் ஹிந்திக்கார், அதெல்லாம் வெளியே வந்துட்டுருக்காங்க. பிழைக்க வழி இல்லாமல் எல்லாரும் மிக்ஸ் ஆகிட்டுருக்காங்க. அந்த ஒரிஜினல் டிஎன்ஏ அப்படியே போயின்ட்டுருக்குது. ஆனால் ஒரு ஒருத்தருடைய ஆந்த்ரோபாலஜி ஸ்டடியும் பார்க்கும்போது, அவங்களுடைய கல்ச்சரும் அவங்க ட்ரெடிஷனும், இட்ஸ் சம்திங் ஃபேன்டாஸ்டிக் மேன். ஸோ இப்போ என்டையர் அந்த ஆந்த்ரோபாலஜியை வந்து நீங்கள் காட்டிலையும் இல்லைப்பா, இது வந்து ஆந்த்ரோபாலஜி பற்றி நான் புக்கு படித்ததில்லை, கூகுள் பண்ணுறதில்லை. நான் பியூராக கம்ப்ளீட் ஹைபோதெட்டிக்கல். ஓகே, நான் பார்த்து நான் இமேஜின் பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பல எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக, பல எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் மூலமாக நான் கண்டுபிடிச்ச விஷயங்கள். ஸோ இதில் இப்போது ஸ்க்ரீன் பிளே, ஒரு டைரக்ஷன், ஆக்டிங், இதெல்லாம் தாண்டி ஒரு ட்ராவலராக நீங்கள் நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஒரு இன்சிடென்ட் வந்துட்டும் எனக்கு இன்னும் நான் அதை விட்டு வெளியே வர முடியல அப்படின்னு ஒரு இன்சிடென்ட் ஏதாவது இருக்குது. ட்ராவலிங்கை விட்டு என்னால் வெளியே வர முடியலையே. அதுலேருந்தே நான் வெளியே வர முடியல என்னால். நான் எதுக்கு வந்து சத்தியமே என்னால் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. என்னோடய நிலைமையில் வந்து நான் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆனால் கார்லாம் நான் செத்து போயிடுவேன். என்கிட்ட பணம் கிடையாது, பேங்க் பேலன்ஸ் கிடையாது, சொந்த வீடு கிடையாது. இது என் அசிஸ்டன்ட் டைரக்டரோட வீடு. இந்த வீட்டில் மேலே ஒரு ரூமில் தான் தங்கிட்டுருக்குறேன். ஒரு ரூமில் வாடகை கொடுத்து தங்கிட்டுருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். ஆனால் கார் மட்டும் என்கிட்ட இருக்கணும். கார் இல்லைன்னா அது அதுவே எவ்வளோ பெரிய என்வாயர்மெண்டல் ஹேஸு. அதில் என்ன பண்ண சொல்கிறேன், எனக்கு ட்ராவல் பண்ணணும், எனக்கு பார்க்கணும். எனக்கு டைம் ரொம்ப குறைச்சலாக இருக்குது, 60+ ஆகி போச்சு. எனக்கு டைம் ரொம்ப குறைச்சலாக இருக்குது. நான் பண்ண ட்ராவல் பத்தாது. இப்போ கூட நான் June 17th வந்து பாம்பேக்கு தனியாக ட்ரைவ் பண்ண போகிறேன். ஐம் கோயிங் டு ட்ரைவ் டு பாம்பே. யூஸ்வலாக நான் போகிறது. ஆனால் இப்போ இருக்கிற என்னுடைய ஏஜு, என்னுடைய பாடி கண்டிஷன்ஸு, ஐ வாண்ட் டு டேக் எ சான்ஸ், ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ட்ரைவ். அந்த அது அது ஒரு தனி ஃபீல் அது. ஸோ நான் ட்ராவலை விட்டு வெளியே வந்தால் தானே நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும் நான் ட்ராவலில் பார்த்த பெரிய விஷயம் எது அப்படின்னு. இப்போ இந்த ட்ராவலில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து டெக்னாலஜியோட அப்டேட்டில் இல்லாமல் இருக்கிறது நல்லது நினைக்கிறீங்களா? இல்லை, ஏன்னா ஒரு விஷயம் போயிட்டோன்னா அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காட்டுக்குள்ளெல்லாம் நம்ம எந்த ஒரு நீங்கள் எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே இல்லாமல் இருப்போம். நீ காட்டுக்குள்ளே போனீங்கன்னா பசி ஏற்றுக்கணும்ப்பா,
சம்பாதிக்கிற வழிகள் டாக்குமெண்ட் இல்லாமல் காசு. எதனால சார் சாப்பிட வந்துருக்கீங்க? ஐயோ எவ்வளோ நாட்கள், எவ்வளோ அது கணக்கே இல்லாத நாட்கள். பசி நம்ம வெறும் தண்ணி கொஞ்சம் ஓடுற ஸ்ட்ரீமை குடிச்சிட்டு அங்கே இருக்கிற மரங்களில் அப்படியே காட்டு மனுஷன் மாதிரி மரங்களில் இருக்கிற பழங்களை சாப்பிட்டு எவ்வளோ நாட்கள். ஃபாரஸ்ட் லைஃப்லாம் முடிச்சுட்டு திரும்பி ஒரு சினிமா ஃபீல்டுக்குள்ளே வரப்போ அந்த ஆக்டிங் ஃபீல்டு எப்படி எந்தெந்த ஜென்ரேஷன் கேப் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா உள்ள? ஓ ட்ரெமெண்டஸ் ஜென்ரேஷன் கேப் ஃபீல் பண்ணேன், ட்ரெமெண்டஸ் ஜென்ரேஷன் கேப் ஃபீல் பண்ணேன். அதாவது நான் வந்து 91 வெளியே வர்றதுக்கும் 99 உள்ளே வர்றதுக்கும் உள்ள வித்தியாசங்கள் வந்து டூ மச்சாக ஃபீல் பண்ணேன். அப்படியே மாறி போயிருந்தது இண்டஸ்ட்ரி. அதாவது ஐ ஆக்சுவலி என்னுடைய நான் அந்த சினிமாவில் 9 இயர்ஸ் விட்டுட்டு டாக்குமெண்ட்ரி போனது வந்து எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிடுச்சு. இல்லைன்னா நான் ஃப்ளாப் ஆகிட்டுருப்பேன். அந்த ட்ரான்சிஷன் பீரியட் நான் இல்லை. ஸோ நான் திரும்பி வந்து சினிமாவை கற்றுக்க முடிஞ்சது புது சினிமாவை. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஜென்ரேஷன் கேப்லாம் தாண்டி இப்போ சினிமாவில் மாற்றம் வந்திருக்கு. நீங்கள் இப்போ அடுத்து சினிமா பண்ணுற ஐடியா இருக்கா? டிரெக்ஷன் பண்ணுற ஐடியா இருக்கா? எனக்கு ஐடியா இருக்குது, கொடுக்கறதுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு ஐடியாது இல்லை. அதாவது அமெரிக்காவில் வந்து 40 வயசுக்கு மேலே, ஹாலிவுட்டில் 40-45 வயசுக்கு மேலே தான் ஒருத்தருக்கு டைரக்ஷனே கொடுப்பாங்க. அப்போ தான் டைரக்ட் பண்ணுற இது வரும்னு. நம்ம ஊரில் வந்து 45 வயசு ரிட்டையர் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே காதல் கதைகள், சீரியஸான கதைகள் கிடையாது. ஸோ அதில் வந்து ஓல்ட் ஏஜ் டைரக்டர்ஸை கூப்பிட மாட்டாங்க. காதல் கதை பற்றி பேசுகிறப்ப தான் நீங்கள் படம் எடுத்த படங்களில் வந்து உங்களோட மனைவியார் அவங்களே வந்து, நான் மனைவி இல்லை, வி நெவர் காட் மேரிட். 25 வருஷம் ஒன்றா வாழ்ந்தோம். வி லிவ் டுகெதர். சப்போஸ் வி த ஃபர்ஸ்ட் கப்புள் டு லிவ் டுகெதர் இன் தமிழ்நாடு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து ஓப்பனாக லிவிங் டுகெதர் நாங்கள் தான். அவங்க ஊரில் எங்கள் வீட்டிலலாம் கல்யாணம் பண்ணலையா கல்யாணம் பண்ணலையான்னு கேட்டாங்க. அதனால் ஒரு நாள் வந்து கன்னியாகுமரியிலேருந்து லாங் டிஸ்டன்ஸ், கன்னியாகுமரி முண்டந்தூரை ஃபாரஸ்ட்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது சமயபுரத்து கோயிலில் போய், இப்போ ஹைவேஸ்லாம் கிடையாது அப்போ, அந்த பக்கம் அந்த ஹைவேஸில் ஒரு மரத்தடியில் உட்காந்து காலைல டிஃபன் சாப்பிட்ருந்தோம். அங்கே சமயபுரத்தில் வாங்கின டிஃபன் சாப்பிடும்போது அந்த கோயில் இருந்துச்சு. ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டோம். பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு தாலி கை ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அம்மாக்கிட்ட வரும்போது அவங்க வீட்டில் வரும்போது அதை எடுத்து மாட்டிக்கிறது கழுத்தில், அதை எடுத்து அந்த கோயிலை பார்த்து கட்டினேன். அதுதான் வீட்டுக்கு தெரியாத மாதிரி. அப்புறம் கல்யாணம் பண்ணுறோம் சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஸ்வீட் கொடுத்தோம். கல்யாணமே பண்ணிக்கலாம். ஐ நெவர் யூஸ் டு பிலீவ் இன் மேரேஜ். மேரேஜ் இஸ் அ வெரி ஆன்டி கான்ஸ்டியூஷன் இன்ஸ்டியூஷன், இஸ் அ வெரி ஓல்டு இன்ஸ்டியூஷன். கல்யாணம்னு சொல்கிறது பழைய இன்ஸ்டியூஷன். இப்போல்லாம் அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. தட் இஸ் அ வெரி, ஐ டோன்ட் பிலீவ் இன் மேரேஜ். ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்து அவள் கழுத்தை தாலியை கட்டி நீ என்னோடய அடிமைன்னு கூட்டின்னு வருது, ஐயையோ அதை விட கொடுமை எதுவுமே கிடையாது. ஸோ ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். இப்போ ரீசனாக என்னென்ன படம் சார் உங்களை அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறாங்க? இல்லைப்பா எனக்கு எப்பவுமே படம் ரொம்ப குறைச்சிருப்பேன். என்னோட லுக்குக்கு வந்து என்ன படம் கொடுப்பேன், என்னோட லுக்குக்கு வந்து நீ என்ன படம் கொடுப்பேன். எனக்கு வருஷத்தில் 3 படமும் 4 படம் வர்றதே பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப குறைச்சல், கஷ்டப்பட்டுருந்தாங்கிறேன், டிங்கடிச்சுருந்தாங்கிறேன். என்ன பண்ண சொல்கிறேன், படம் வர்றதில்ல. சினிமா வீடன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கோ, அப்புறம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கோ, இல்லைன்னா படுத்துன்னு தூங்குங்க, தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணிக்காதீங்க. தேங்க்யூ. சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை மட்டும் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்றாங்க, பண்ணுங்க. ஐயனஸ் சொல்றாருல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணுங்கப்பா.